அந்த பல்லு ஷோல்டர்லேருந்து பல்லு லென்த் பார்த்துட்டோம் இல்லையா அடுத்தது பல்லுலேருந்து அப்படி சுற்றி வந்து ஃப்ரண்ட்ல நாம பிளீட்ஸ் ஒருகோமே அதுக்கு நாற்பத்தி எட்டு இன்ச் தேவைப்படுறது அதோட ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் ஸோ நாற்பத்தி எட்டு நாற்பது எண்பத்தி எட்டு ரெண்டும் தொண்ணூறு அதுக்கப்புறம் ஹிப்பு சைஸ் முப்பத்தெட்டு இன்ச்சு அப்புறம் பிளீட்டோட அகலம் ஆறு இன்ச்சு நாற்பத்தி நாலு இன்ச்சு அப்புறம் சீட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக பத்து இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் ஐம்பத்தி நாலு அப்புறம் சாரியோட லெங்க் முப்பத்தி எட்டு இன்ச்சு உயரம் முதல்ல பல்லூலேந்து அளவு எடுத்துக்கிறோம் நாற்பது இன்ச்சு மார்க் ஒன்று பண்ணிக்கிறோம் ஷோல்டர் வரைக்கும் இது எப்படி அளக்கணும்னா அந்த ஒன்று ரெண்டுன்னு ஸ்டார்ட் ஆற இன்ச்சு டேப்ப கீழ்ப்பக்கமா விட்டுருங்க அப்படியே ஷோல்டரில் பிடிச்சுக்கோங்க எவ்வளவு நீளம் உங்களுக்கு தொங்கணுமோ முந்தான அந்த ஷோல்டரில் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அந்த நம்பர் தெரியும் அப்புறம் திரும்பவும் ஷோல்டர்லேருந்து இந்த ஒன் ஒன் டூ த்ரீ அந்த பாயிண்ட் வச்சுட்டு அப்படியே புடவை எப்படி நம்ம சுத்தி இடுப்பு சுத்தி முன்னாடி இந்த பிளீட்ஸ் வருகிற இடத்துக்கு கொண்டு வருவோமோ அது வரைக்கும் அளக்கணும் எந்த இடத்துல பிளீட் போமோ அது வரைக்கும் அது நாற்பத்தி எட்டு இன்ச்சு தேவைப்படுது ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் நாற்பத்தி எட்டு ப்ளஸ் ரெண்டு பல்லுவோட லென்த்து ஒரு நாற்பது இன்ச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் பல்லுலேந்து முன்னாடி சொருகிற இடம் தொண்ணூறு இன்ச்சுக்கு அப்புறம் ஹிப்போட சைஸ் முப்பத்தி எட்டு இன்ச்சு முப்பத்தெட்டு இன்ச்சு மார்க் பண்றோம் அதுக்கப்புறம் பிளீட் அந்த ஃபிரில் முன்னாடி ப்ளீட் வச்சுப்போம் இல்லையா அது வந்து ஆறு இன்ச்சு முப்பத்தி எட்டு ஆறு நாற்பத்தி நாலு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக சீட்டிங்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால பேக் சைடு கொஞ்சம் டாட்ஸ் பிடிக்க போறேன் அதுக்காக பத்து இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் நாற்பத்தி நாலு ப்ளஸ் பத்து ஐம்பத்தி நாலு இன்ச்சுக்கு உள்தலப்புலேருந்து ஒரு மார்க் பண்ணிட்டுருக்கேன் ஐம்பத்தி நாலு இன்ச்சுக்கு ஹிப் சைஸ் முப்பத்தி எட்டு ஆறு இன்ச்சு ப்ளீட்டுக்கு பத்து இன்ச்சு எக்ஸ்ட்ரா பின்பக்கம் நாலு டாட் பிடிக்கிறதுக்காக இப்போ புடவையோட உயரம் அளக்கப்போறோம் எந்த இடத்துல புடவை கட்டுவீங்களோ அந்த இடத்துலேருந்து அதாவது அந்த ஒன் டூ த்ரீன்னு ஆரம்பிக்கிற இன்ச் டேப்பை கீழ்ப்பக்கம் விட்டுருணும் கணக்கால் எவ்வளோ தொங்க தொங்க உங்களுக்கு இருக்கணுமோ அங்கேந்து அந்த நம்பர் ரைஸ் ஆகிறத உங்கள் இடுப்பு கிட்டக்க வச்சுக்கணும் முப்பத்தி எட்டு இன்ச்சு தேவைப்படுறது அப்படி தான் எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கும் அதனால ஒன்று ரெண்டுன்னு அந்த ஆரம்பிக்கிற இன்ச் டேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கீழே விட்டுட்டு அப்படியே ஹிப்பில் எந்த இடத்துல புடவை கட்டுவீங்களோ அந்த இடத்துல பாருங்க அந்த மாதிரி இன்ச்சு அளந்துக்கணும் முப்பத்தி எட்டு இன்ச்சு ஹைட்டு இதுக்கு வந்து ஏழரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கு சாரி நான் ஒரே ஒரு இடத்துல அளந்துன்னு அப்படியே நீள கிழிக்க போறதில்லை அந்த பல்லூலேந்து தொண்ணூறு இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா அது ஃபுல்லா அந்த ஏழரை இன்ச்சு மார்க் பண்ணிகிட்டு இருக்கேன் முப்பத்தெட்டு இன்ச்சு கீழே விட்டுட்டு அதனால் பொறுமையாக அப்படி மார்க் பண்ணிட்டு தான் கட் பண்ண போறேன் அப்போ பர்ஃபெக்டாக வரும் இந்த தொண்ணூறு இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா பல்லுலேந்து முன் முன்னாடி வந்து பிளீட்ஸ் சொருகிற இடம் அது வரைக்கும் மார்க் பண்ணிட்டு அந்த ஏழரை தேவைப்படுறது என்னன்னா நாம நாடா கட்டிக்கணும் இல்லையா நாடா கட்டுறதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு அகலத்துல அறுபது இன்ச்சு நீளத்துக்கு நீள ஒரு இப்பன் மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணிக்கிறேன் நாடா கட் கட்டிக்கிறதுக்காக ஒன்றரை இன்ச்சு அகலத்துல ஏன்னா ஹிப் சைஸ் முப்பத்தி எட்டு பிளஸ் ஆறு இன்ச்சு அந்த பிளீட் வைக்கிறது நாற்பத்தி நாலா நாற்பத்தி நாலு ஒரு பதினாறு இன்ச்சு எக்ஸ்ட்ராவா அறுபது இன்ச்சு நாட் போடுறதுக்கு வேணுமே எக்ஸ்ட்ரா அதுக்காக அதுக்கப்புறமா அந்த பிளீட்டுக்கு கீழே ஒரே ஒரு இடத்துல ஹூக்கு ஒன்று வைக்க போகிறோம் அந்த ஹூக்கு சொருகிறதுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் இல்லையா ஐ மாதிரி மெட்டலில் தைக்காமல் அதை துணிலேயே நாம் தைக்க போகிறோம் இதுக்காக மூணு இன்ச்சு அகலத்தில் பத்து இன்ச்சு நீளத்தில் ஒரு பீஸ் கட் பண்ணிக்க போகிறோம் மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு சேர்த்தா பதினோரு இன்ச்சு நீளத்துல மூணு இன்ச்சு அகலத்துல அந்த ஹூக்கு சொருகிக்கிறதுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு பீஸ் கட் பண்ணிக்க போறோம் இதுதான் ரெண்டாவது பீஸ் முதல்ல நாடா அதுக்கப்புறம் அந்த ஹூக்கு சொருகிற இடம் மூணாவது வந்து இன்ஸ்கர்ட்டுக்குலாம் ஒரு பட்டி மாதிரி இருக்கும் இல்லையா அது கட் பண்ண போறோம் இப்ப பாருங்க அந்த ஹூக்கு சொருகிற இடத்தை எப்படி மடிச்சு தைக்கணும்னா இந்த மாதிரி மடிச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஹூக்கு சொருகிறதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ சைஸுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி மடி மடிப்பாக தைப்போம் இல்லையோ அதுக்கு தான் இந்த பீஸ் மூணாவது பீஸ் வந்து மூன்றரை இன்ச்சு அகலத்தில் இன்ஸ்கர்ட்டுக்கு மேலே ஒரு நாடா போடுற இடம் தைப்போம் இல்லையா பட்டின்னு சொல்லுவோமே அது இப்போ கட் பண்ண போகிறோம் முப்பத்தி எட்டு இன்ச்சு ஹிப் சைஸு அப்புறம் ஆறு இன்ச்சு அந்த பிளீட்ஸுக்கு நாற்பத்தி நாலு இன்ச்சு நீளத்துக்கு தைக்க போகிறோம் அப்புறம் மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டா நாப்பத்தி அஞ்சு இன்ச்சு நீளத்துல மூன்றரை இன்ச்சு அகலத்துல இந்த மாதிரி பட்டிக்காக நீள பீஸ் கட் பண்ணிக்கிறோம் இந்த மூணு பீஸ் தான் இந்த நம்ம மேல கட் பண்ணினோம் இல்லையா உயரத்துக்கு அதிக அதிகப்படியா உள்ளது அதுல எடுத்துக்க போறோம் நாப்பத்தி நீளத்துல மூன்று இன்ச்சு அகலத்துல இந்த மாதிரி பட்டிக்காக ஒரு பீஸ் கட் பண்ணிட்டோம் இப்படி தான் மடிச்சு தைக்க போறோம் பட்டி இந்த இன்ஸ்கர்ட்டுக்கு மேலெல்லாம் இருக்கும்ல அதுல இப்ப நாடா தைச்சுன்னு வந்துட்டோம் அறுபது இன்ச்சு நீளத்துல மடிச்சு இந்த மாதிரி நாடா தைச்சுன்னு வந்துட்டோம் அடுத்தது இந்த பீஸையும் தைச்சு வச்சுட்டோம் இந்த ஹுக்கு எல்லாம் மடிப்பு மடிப்பா வச்சு தைக்கணும் இல்லையா ஹுக்கு போடுற இடம் அட்ஜஸ்ட்மெண்ட் அதுக்காக இந்த பீஸையும் தைச்சுட்டோம் பத்து இன்ச்சு நீளத்துல கட் பண்ணினோமே அது இப்போ உள்தலப்புலேருந்து முப்பத்தி எட்டு பிளஸ் ஆறு இன்ச்சு நாப்பத்தி நாலு அதுக்கப்புறம் சொன்னோம் இல்லையா தாராளமா இழுக்காம இருக்கிறதுக்காக இன்ச்சுல ஒரு மார்க் பண்ணிக்க போறோம் நாலு பத்து இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் அப்புறம் பல்லுலேந்து தொண்ணூறு இன்ச்சுக்கு அங்க கொண்டு வந்தோம் இல்லையா ஹிப் இந்த முன்னாடி ப்ளீட்ஸ் ஒருகிற இடம் இங்கேந்து பன்னெண்டு பன்னெண்டு இன்ச்சுக்கு எவ்வளோ பிளீட் வைக்கணுமோ பன்னெண்டு பன்னெண்டு இன்ச்சுக்கு அப்படியே ஒரு மார்க் பண்ணிட்டு வரோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்க சின்ன பிளீட்டா போகணும்னா பத்து பத்து இன்ச்சுக்கு கூட மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து பன்னெண்டு பன்னெண்டு இன்ச்சுக்கு இந்த மாதிரி பிளீட் வைக்கிறதுக்காக மார்க் பண்ணிட்டு இருக்கேன் உள்தலப்புலேயே இந்த ஐம்பத்தி நாலு இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா அது வரைக்கும் அந்த மடிப்பு இருக்கணும் இந்த பாருங்க இந்த மாதிரி பன்னெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி மடிச்சு மடிச்சு வச்சுக்கிறேன் ஒரு ஒரு பன்னெண்டு இன்ச்சையும் இந்த மாதிரி மடிப்பு மடிப்பா போட்டுக்கிறேன் இதுதான் பிளீட்டுக்கு ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சுன்னு இல்லையா இந்த பாதி இல்லையா அதுதான் கணக்கு நம்ம இந்த மாதிரி ஆறு பாதிதான் வருது எப்போதுமே சாரி வந்து அஞ்சே கால் மீட்டருக்கு குறைச்சலாக இருந்தா தைக்காதீங்க ரொம்ப கொஞ்சம் பல்கியா இருந்தீங்கன்னா அஞ்சரை மீட்டர் கண்டிப்பா சாரி நீளா இருக்கணும் அப்பதான் இந்த ரெடி டு வேர் சாரி ரொம்ப நல்லா அமையும் கடைசியில் உங்களுக்கு ஒன்று ரெண்டு இன்ச்சு கூட இருந்ததுன்னா கொஞ்சம் பெருசாகவே அந்த மடிப்பை போட்டுருங்க பன்னெண்டு இன்ச்சுக்கு மேல கூட நீங்க மடிப்பு போட்டுக்கலாம் இந்த மாதிரி பிளீட்ஸ் ஃபுல்லாக கேதர் பண்ணிட்டோம் நம்ம இதை வந்து ஒரு தையல் ரன்னிங் ஸ்டிச் மாதிரி போட்டு வச்சுக்க போறோம் அந்த மடிப்பெல்லாம் கலையாம நீட்டா போட்டு வச்சுக்க போறோம் கையால் மடிப்பு வைக்கிறத விட இந்த மார் மார்க் பண்ணிட்டு மடிச்சு மடிச்சு வச்சாதான் நான் காமிச்சா மாதிரி மடிச்சு வச்சாதான் ரொம்ப பர்ஃபெக்டா அந்த பிளீட்ஸ் அமையும் லெட்டா ஏறத்தாழெல்லாம் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி தையல் போடுறப்ப எப்போதுமே என்ன பண்ணணும் கீழ்ப்ப கீழே அந்த போகும் இல்லையா அந்த கீழ் ஆறு இன்ச்ச விட்டுடணும் அதை தவிர மீதி உள்ளதெல்லாம் இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கணும் தைச்சிடணும் அதையும் சேர்த்து தைச்சுட்டோம்னா நமக்கு கரெக்டாக வராது அதனால கீழே ஒரு ஆறு இன்ச்சுக்கு அந்த தொண்ணூறு இன்ச்சு மார்க் பண்ணோம் அதுலேருந்து ஒரு ஆறு இன்ச்சுக்கு விட்டுடுங்க இந்த பாருங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா இருக்கிறத மடிச்சுட்டு அந்த பிளேட்டுக்கு அடியில விடணும் அதனாலதான் அதை விட்டுடுங்கன்னு சொன்னீங்க கீழே ஆறு இன்ச்சை மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் தையல் போட்டு வச்சுக்கணும் நம்ம ரெண்டு இன்ச்சு எண்பத்தெட்டு இன்சிலருந்து ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சொன்னோலேயே அதை இப்போ கட் பண்ணிட்டோம் இது மேலே அந்த ப்ளீட்ஸை வச்சு அதை குட்டி குட்டி சுருக்கமாக இந்த மாதிரி தைச்சின்ட்டு அதை ப்ளீட்ஸுக்கு உள்ளே வச்சுட்டு அப்படியே பட்டி ஜாயின் பண்ணனும் சின்ன சின்ன சுருக்கமாக வச்சுண்டு அதை ப்ளீட்ஸுக்கு உள்ளே வச்சிண்டு அது மேலே பட்டி நம்ம இன்ஸ்க்குலாம் ஒரு பட்டி மாதிரி தைப்போம் இல்லையா நாடா போடுற இடம் அதை ஜாயின் பண்ண போறோம் அப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் அதுக்காகத்தான் அந்த ஆறு இன்ச்சை விட்டுட்டு பாக்கிய பிளீட்ஸ் கேதர் பண்ணதை தெச்சுக்க சொல்லியிருக்கேன் ரன்னிங் ஸ்டிச் இப்போ நம்ம பட்டி எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம் இது எப்போதுமே இந்த மூன்றரை இன்ச்சுக்கு கட் பண்ணிட்டோம் இல்லையா நீளமா இதை பிளீட்ஸ்லேருந்து தான் நம்ம ஜாயின் பண்ணோம் எப்போதுமே அந்த ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ராவா தள்ளி வச்சுட்டு வெளிப்பக்கமாக ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நாம பத்து இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம் இல்லையா இடுப்பு சுத்தளவு அதுல நாலு டாட்ஸ் போட்டுக்க போறோம் அந்த பிளேட்ஸ்ல இருந்து எட்டு இன்ச்சு தள்ளி உள்தலப்புலேருந்து ஒரு பதிமூணு இன்ச்சு தள்ளி பாக்கி இருக்கிற இடம் அதாவது ஹிப்போட இந்த சைடு ஹிப்லேந்து பேக் சைடு அந்த சைடு ஹிப் வரைக்கும் நாலே நாலு டாட் போட்டுக்க போறோம் அப்பதான் ஃப்ரீயா உட்கார்ந்து எழுந்துக்கிறப்போ நமக்கு வந்து நீட்டா இருக்கும் இந்த பாருங்க நாலு டாட் பேக் சைடு மட்டும் வரா மாதிரி நாலு டாட் போட்டுருக்கேன் அகலத்துல நாலு சும்மா நீளம் போட்டுண்டா இவ்ளோ இது போட்டுல வராது ஜஸ்ட் பேக் பேக் சைடு அந்த சைடு கவர் பண்ற ஏரியா மட்டும் இந்த டாட்ஸ் வரும் இப்போ பிளேட்லேந்து அந்த பட்டி ஜாயின் பண்ணிக்க போறோம் நாடா போடுற பட்டி ஜாயின் பண்ண போறோம்

இப்போ சைட்ல அந்த ஏழரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா அதை குட்டி குட்டி பிளீட்டா இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு தையலும் போட்டுக்கோங்க இல்லட்டா ஒரு பின் இருந்தா பின்னும் போட்டுக்கோங்க ஏன்னா அது நகராம இருக்கிறதுக்கு ஜாயின் பண்ற இட நேரத்தில் நகராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தைச்சு வச்சுட்டேன் இதை இந்த முன்னாடி பட்டி ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா அதை மடக்கிட்டு அப்படியே பேக் சைடு கொண்டு போயிட்டு அப்படி கொண்டு போற நேரத்தில் அது உள்ளே இதை வைக்க போறோம் இது அது உள் பக்கமா அப்படியே வச்சு தைக்க போறோம் இப்ப பாருங்க பினிஷிங் எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க இந்த மாதிரி பின்னாடி மடிச்சு அப்படி தைச்சுட்டோம்னாக்க பினிஷிங் இந்த மாதிரி பக்காவா நீட்டா இருக்கும் இந்த மடிச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள வச்சிட்டு அப்படியே பின்னாடி கொண்டு வந்து அப்படியே மடிச்சிட போறோம் புரியது இல்லையா அந்த இடம் இப்ப பாருங்க தைச்சிட்டு வந்துட்டோம் எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு பாருங்க நீட்டா பாக்கிறதுக்கு அது உள்ளுக்குள்ள ரெண்டு இன்ச்சை விட்டுட்டு நல்லா தைச்சிட்டோம் இப்போ நம்ம நாடா அட்டாச் பண்ண போறோம் எவ்வளோ நீட்டா வந்துடுது பாருங்க பட்டி இப்போ நாடா அட்டாச் பண்ண போறோம் இதுக்கு வந்து இந்த பக்கம் பத்து இன்ச்சு எக்ஸ்ட்ரா அந்த பக்கம் பத்து இன்ச்சு எக்ஸ்ட்ரா அப்பதான் நமக்கு நாட் போடுறதுக்கு சரியா இருக்கும் அதனால தான் நம்ம அறுபது இன்ச்சு நீளத்துல இந்த நாடாவது கட் பண்ணிருக்கோம் இதை உள்தலுப்பு இருக்கும் இல்லையா அதுலேருந்து ஆரம்பிக்கலாம் பத்து இன்ச்சு விட்டுட்டு ஜாயின் பண்ணுங்க ரெண்டு தையல் போடுங்க பேர்ல அப்பதான் நீட்டா ஸ்ட்ராங்காவும் இருக்கும் இந்த மாதிரி நாட் போடுறதுக்காக பத்து இன்ச்சு அதே மாதிரி இந்த பக்கத்துல பிளீட்லேருந்து ஆரம்பிக்க கூடாது பிளீட் இருக்கிற இடத்த விட்டுட்டு ஆறு இன்ச்சு விட்டுட்டு தான் நம்ம தள்ளி தான் இதை நாடாக தைக்கணும் இந்த பாருங்க பிளீட் அந்த அந்த எட்ஜ் வரைக்கும் தைக்கக்கூடாது ஆறு இன்ச்சு விட்டுட்டு அந்த இந்த விட்டுட்டு தான் நம்ம அட்டாச் பண்ணக்கூடாது இருக்கிற ஃப்ரீயாக விட்டுருணும் பாருங்க அட்டாச் பண்ணிட்டோம் ரெண்டு தையல் போட்டிருக்கோம் பிளீட் இருக்கிற இடத்த விட்டாச்சு அந்த ஆறு இன்ச்சு தள்ளி தான் அந்த நாடா ஜாயின் பண்ணியிருக்கோம் இந்த பிளேட்டுக்கு உள் பக்கம் கரெக்டா அந்த எண்டில் ஒரே ஒரு ஹூக் தைச்சுட்டு இருக்கும் இப்ப பாருங்க முடிச்ச உடனே எப்படி அந்த அழகா சுருக்கத்தோட பிளீட்ஸோட நீட்டா தெரியிறது பாருங்க உள் பக்கமா ஒரு ஹூக்கு தைச்சுட்டு இருக்கோம் அந்த ஹூக்கு எங்க இருக்கும்னா உள் தலைப்புல இருந்து ஒரு பத்து இன்ச்சு தள்ளி நீங்க எட்டு இன்ச்சு தள்ளி ஜாயின் பண்ணீங்கன்னா சரியா இருக்கும் ஏன்னா ஆறு ஏழு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அது கரெக்டா இருக்கும் எட்டு இன்ச்சு தள்ளி அந்த பட்டியை உள் பக்கமா தைச்சுருங்க கரெக்டா அந்த ஹூக்கு அதுல போயிட்டு நம்ம லாக் பண்ண சரியா இருக்கும் வேணுங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு கரெக்டா இருக்கும் உங்களுக்கு எந்த சைஸ் வேணா போட்டுக்கலாம் இப்ப பாருங்க ரெடி டு வேர் சாரி ரெடி ஆயிடுத்து இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்க போறோம் இதுக்குதான் பத்து பத்து இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டது அதுக்கப்புறமா அப்படி கொண்டு வந்து அந்த ஹூக்கு தைச்சிருக்கோம் இல்லையா கரெக்டா அந்த ஹூக்கு வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இதுல சொருகிடுவோம் அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு சாரி இப்போ சாரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த சுருக்கம் சுருக்கமா தெரியுது பாருங்க அப்ப பின்னாடி சுத்தி வரப்ப இழுக்காம இருக்கும் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் சாரி அந்த நாடா ஃபர்ஸ்ட் டைட் பண்ணிக்கிறோம் நாட் போட்டுக்கிறோம் எக்ஸ்பிளைன் பண்றது தைக்கிறது தான் உங்களுக்கு இவ்வளவு டைம் ஆன மாதிரி இருக்கு ஒரே ஒரு நிமிஷம் சாரியை ஃபடாஃபட் கட்டின் நிறைய ஒர்க் சாரி வெயிட்டா இருக்கிற சாரிலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் அந்த ஹூக் இருக்கு ஹூக்க கரெக்டா எவ்வளவு டைட் வேணுமோ அந்த இடத்துல போட்டுக்கிறோம் தான் சுத்தி வந்தா சாரி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இது உங்களோட கமெண்ட் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணுங்க இதே மாதிரி நயன் நயன்யாட் சாரி கட்டிங் ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன் அதுவும் பார்க்கலன்னா மிஸ் பண்ணாம பாத்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீ வீடியோ பிளேலிஸ்ட்ல போய் ஸ்டிச்சிங் வீடியோஸ் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு பேக் டூட்டோரியல் கிராசரி பேக் டூட்டோரியல் எல்லாமே இருக்கும்